ஹே கைஸ் வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். மேக்சிமாலேருந்து இன்றைக்கி இந்தியாவில் ஒரு புது சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. மேக்சிமா வாட்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சைட்லேருந்து மேக்ஸ் ப்ரோ X5 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து இன்றைக்கி அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைசிங் நம்ம பார்த்தோன்னா 2999. ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைசிங்க்கு தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் அவங்க சைட்லேருந்து இது ஒரு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்சை வந்து லாஸ்ட் ஒரு 4 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த 4 டேஸில் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சேர்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மகிட்ட மேக்சிமாவோட மேக்ஸ் ப்ரோ X5 இருக்குது. 1.7 இன்ச் கொண்ட ஹெச்டி டிஸ்பிளே இருக்கதா சொல்கிறாங்க. 1.7 இன்ச்ன்றது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இங்கே பார்த்தோன்னா அட்வான்ஸ் ரியல் டெக் சிப் செட் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ரைட் சைடில் வந்து மூவ் ஸ்மார்ட்னு ஒரு ஹேஷ்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து மற்ற கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ, வயலட்டு, கிரே கலரில் இருக்குது, அண்ட் பிளாக்கும் இருக்குது. அண்ட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து கிரே கலர் வேரியன்ட். எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 5999 போட்டிருக்காங்க. லான்ச் ஆஃபராக வந்து இது 2999 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்சோட டயல் வந்து இது ஒரு ஸ்கொயர் டயலில் தான் வருது. அதுக்கப்புறம் சைடில் ஃபீச்சர்ஸ் நம்ம சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன் நம்மளால பார்த்துக்க முடியும். SPO2 மானிட்டர் இருக்கதா சொல்றாங்க. பீடோமீட்டர், கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணிருக்கோம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைன் ஃபோன், ஸோ வாட்சை யூஸ் பண்ணிகிட்டே வந்து ஃபோன் எங்கே இருக்குன்னு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இன்கமிங் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சார், அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் மானிட்டரிங் சப்போர்ட் இருக்குதா சொல்கிறாங்க. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பேக் சைடு வந்துனா ப்ளூடூத் 5 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ரியல் டெக் சிப் செட் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதோட மாடல் நம்பர் வந்து உள்ளே இருக்குது. ஹார்ட் ரேட் சென்சார் நம்ம பார்த்தோன்னா LC11HR சென்சார் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பேட்டரி லைஃப் வந்து 15 டேஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டு எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் ரிக்யர்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா Android 5 & above டிவைசஸ் அண்ட் iOS டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 9 & above வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து பிரைட்னஸ் வந்து 450 nits சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து கிரே கலர், பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஹோல் 3 to 4 seconds டு பவர் ஆன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து வாரண்டி கார்டு இருக்கு. 1 year வாரண்டி வந்து வாட்சுக்கு தராங்க. நல்ல விஷயம் தான் அது. யூசர் மண்டல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டீட்டெயிலாக படிச்சு பாருங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வாட்சை வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸ் ப்ரோ X5 வந்துருக்கு. வாட்சை வந்து நீங்கள் பேர் பண்ணோன்னா மேக்ஸிமோட ஸ்மார்ட் வியர் ஆப்பை யூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சைன் அப் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள வந்துட்டீங்கன்னா ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டிவைஸில் போயிட்டு ஆட் டிவைஸ் இருக்கும். ஆட் டிவைஸில் போயிட்டு நீங்கள் வந்து வாட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்சோட இன்டர்ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ரைட்னஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து 45% சார்ஜ் வந்து நான் வந்து 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பேட்டரி லைஃப் வந்து நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா தேர்ஸ்டே ஈவினிங் சார்ஜ் பண்ணால் இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆகுது. ஸோ 88% வந்து இன்னும் லெஃப்டாக இருக்குது. இங்கே வந்து டார்ச் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து குயிக்காக நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ண ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹோம்லேருந்து நீங்கள் ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்கீங்க, எவ்வளோ கேலரி பேர்னாக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து மெஷர் ஆகும். இந்த வாட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டேபிள் மேலே வைக்கும் போது அந்த ஹார்ட் ரேட் வந்து மெஷர் ஆகாது. ஸோ ப்ளீஸ் வியர் ரிஸ்ட் பேண்ட் கரெக்ட்லின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. சப்போஸ் இது வந்து நம்ம டேபிள் மேலே வைக்கும் போது இந்த மாதிரி வருது. பட் கையில் கட்டும்போது வந்து அதோட அக்யூரேசி ஓரளவு நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நான் கையில் கட்டியிருக்கேன். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஹார்ட் ரேட் வந்து 74 இருக்குது. ஸோ கையில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் டேபிள் மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மெஷர் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் டேட்டா வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ திருப்பி வந்து நீங்கள் இன்னொரு ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கிளைமேட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் கிளைமேட்லாம் சிங்க் பண்ணோம் அப்படின்னா ஃபோனோட வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபோனில் இருக்க மியூசிக் வந்து வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஃபோனை வந்து நம்ம பேர்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரீத்திங் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ளே கொடுத்ததுக்கப்புறமா 1 minute வந்து ரன் ஆகும். ப்ரீத்திங் அந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே போனால் வாக்கு, ரன்னு, சைக்கிளிங், கிளைம்பு,
யோகா பேஸ்கெட் பால் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் மோட் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம பேக் வந்துட்டோம்னா வாட்ச் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வாட்ச் ஃபேஸ் இங்கேருந்து பை டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 வாட்ச் ஃபேஸ் இருக்கு. பட் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து நிறையவே வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஆப்போட இன்டர்ஃபேஸில் நான் எப்படி வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு ரிமைண்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆப்பில் வந்து நான் வாட்டர் ரிமைண்டர் வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஆப்பில் நம்ம பார்த்தோன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் இந்த ஆப்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்புக்கு வந்து நம்ம பொறுமையாக வரலாம். வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஃபிசிக்கல் பட்டன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். திருப்பி அதை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் ஃபோன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் வந்து இங்கே ரிங்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே ப்ரீத் மோடு நம்ம பார்த்தோம். SPO2 வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா SPO2 ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஸ்டாப் வாட்சு, கவுண்ட் டவுனு, செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ப்ரைட்னஸ், ஸ்க்ரீன், ஸ்லீப் மோடு. ஸோ அந்த ஸ்க்ரீன் வேக்கப் டைம் வந்து நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது அதிகமான டைம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால பேட்டரியோட கன்செப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பவர் ஆஃப், QR கோடு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அபோட் டிவைஸ் கூட போனீங்கன்னா வாட்சோட மேக் ஐடியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்சோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்காக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கூட இதில் வந்து GPS கிடையாது. பட் நீங்கள் நார்மலாக வந்து இன்டோர் ஆக்டிவிட்டி இல்லை நார்மல் வாக்கிங்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டெப்போட கவுண்ட் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம டோட்டலாக எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கும், எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இது வந்து வாட்சில் நம்ம டிஃபால்ட்டாக பார்த்துக்கலாம். பட் வாட்ச் இல்லாமல் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஆப்புக்குள்ளே போகணுன்னா ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்து இருக்குது. ஆப்பில் வந்து ஹோம் பேஜ்குள்ளே போனீங்கன்னா ஓவராலாக வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க நீங்கள் காட்டும். அதுக்கப்புறமா வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ நடந்திருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2.8 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ டோட்டல் ஆக்டிவிட்டி டைம் நம்ம பார்த்தோன்னா 38 மினிட்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஒரு 100 மீட்டர் நடந்திருக்கேன். அந்த ஆக்டிவிட்டி டைம் எப்போ பண்ணோம், ஸோ அந்த டைமு டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்த டேட்டில் எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆவரேஜ் பேஸ் எவ்வளோ இருக்குது, கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்கும், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். இதில் வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. பட் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் இருக்கிறதுனால அதை நீங்கள் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரியில் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்குது உங்களுக்கு. பட் உங்களுக்கு கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஹார்ட் ரேட்குள்ளே போய் பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் மினிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே காட்டும். SPO2 எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து டீட்டெயிலாக எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எந்த ஒர்க் அவுட் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் கோ கொடுத்துடலாம். ஒன்ஸ் அந்த ஃப்ரீ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணிங்க இந்த மாதிரி டீட்டெயில் நம்ம வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இங்கே வந்து அவுட்டோர் சைக்கிளிங், அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச்லேருந்து வந்து ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆப்லேருந்து வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டிவைஸில் வந்து சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் ரிமைண்டர் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கால் எதாவது வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்து ஆப் அலர்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணுமோ அதை வந்து நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எதுலேருந்து தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். இது யூஸ்வலா நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர். பட் இதுலயும் வந்து அதை கொடுத்துருக்காங்க. செடன்டரி ரிமைண்டர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க ரொம்ப நேரமா வந்து ஐடியலா ஒரே பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆஃபீஸ் போறவங்க இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க வந்து ஒரே நேரத்தில் ஐடியலா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ரிப்பீட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சண்டே மட்டும் வந்து இதுல பை டிஃபால்ட்டா அன்டிக்கா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் டைம் ஸ்டார்ட் டைம் இருக்கு. ஸ்டார்ட் டைம் வந்து நீங்க மார்னிங் ஒரு 8:00 இருந்து நைட் 11:00 வரைக்கும் பை டிஃபால்ட்டா இருக்கும். உங்களுக்கு எந்த டைம் தேவைப்படுதோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த ரிமைண்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து கோல் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 10,000 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் வந்து நான் இதில் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த கோல்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டெப் டார்கெட்டு, ஸ்லீப் டார்கெட் இதெல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேலரியும் வந்து நம்ம இந்த மந்த் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணோம் அப்படின்றது அந்த டோட்டல் கேலரியை வந்து நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டார்கெட் நீங்கள் செலக்ட் பண்ண டார்கெட் எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டரை வந்து கொடுக்கும். மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. பட் இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்க தெரியல. நீங்கள் வாட்ச்லேருந்து வந்து ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் வந்து நெக்ஸ்ட் ட்ராக் போகிறது, ப்ரீவியஸ் ட்ராக் போகிறது அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்லேருந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் பேண்ட் கொடுத்தீங்கன்னா வாட்ச் வந்து வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரெஸ்ட் வேக்கப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் ரிஸ்ட்டை வந்து நம்ம லைட்டாக வந்து ஷேக் பண்ணாலுமே வந்து ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். ஸோ தட் நம்ம நோட்டிஃபிகேஷனோ டைம் பார்க்குறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் வந்து நான் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன்.
ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வந்து ஈஸியாக ஒரு 1 week சார்ஜ் வரும் போல். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 டேஸ்க்கே வந்து ஒரு 12% தான் வந்து கம்மியாக இருக்குது. பேட்டரி விஷயத்தில் வந்தோன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் வாட்ச் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, கையில் கட்டும்போது வந்து அதோட ஃபீல் வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியல, செம ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு வாட்சோட வெயிட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், 34 grams இருக்குது. பட் நீங்கள் கையில் கட்டும்போது வந்து வாட்ச் கட்டின ஃபீலே சுத்தமாக இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த டிக் வாட்ச்லேருந்து வரும்போது இதில் வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது, அந்த சிலிகான் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து நீங்கள் லைட்டாக புல் பண்ணி ஸ்டாப் வந்து வெளில எடுத்துடலாம், அந்த பின்னை திருப்பி வந்து புல் பண்ணி ஸ்டாப் போட்டுக்கலாம். ஃபிசிக்கல் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் பின் கீழே இருக்குது, மேலே வந்து ஹார்ட் ரேட் சென்சார்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ வாட்சோட லுக் வைஸுமே வந்து நல்லா இருக்குது. ஆக்டிவிட்டிக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கூட இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அக்யூரேசி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து போட்டோட வாட்ச் டெல்டா நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம், அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது பேட்டரி லைஃப் கூட வந்து இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இப்போ வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங், வாட்சை எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓவர் நைட் நம்ம வாட்சை கட்டிட்டு தூங்கினாலும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளேலேயே வந்து அண்ட் அவங்க சைட்லேருந்து ஒரு 450 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸை போட்டிருக்கதா சொல்கிறாங்க. நான் வெளியிலலாம் போய் யூஸ் பண்ணி பார்த்தேன், வெளில யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் சஃபிஷியண்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபுல் பிரைட்னஸில் தான் யூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை. மற்றபடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப்னு பார்த்தனா அவங்க சைட்லேருந்து அப் டு 15 days அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் வந்து இது ஒரு 4 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணது வந்து தேர்ஸ்டேயில் சார்ஜ் பண்ணி தான், இன்றைக்கி வந்து சண்டே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இப்போதைக்கு பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 83% இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1 hour ஆக்டிவிட்டிலாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 1 week வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும். ஸோ இந்த வாட்சை யூஸ் பண்ணி வந்து நான் பெருசாக ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணல. வெளில வந்து மழை பிச்சுட்டு வருது, மழை லைட்டாக நிற்கும் போது மொட்டை மாடியில் போய் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து ஆன் பண்ணிவிட்டு சும்மா போய் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரது, அந்த மாதிரி ஒரு லைட் டு மிக்சர் யூஸேஜில் நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக வந்து ஒரு 10 நாளுக்கு மேலேயே வந்து பேட்டரி லைஃப் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒர்க் அவுட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆப்லேயே வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எனபிள் பண்ணி வந்து நீங்கள் ஆக்டிவிட்டியை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லா அக்யூரேட்டாக இருக்குது, அதுலேயும் வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. பட் இவங்க சைட்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணுற டேட்டா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன், ஸ்லீப் டேட்டா கூட வந்து அக்யூரேட்டாக இருக்குது. தூக்கத்தில் நம்ம எழுந்துட்டு திருப்பி போய் தூங்கினோம் அப்படின்னா கூட டோட்டல் டைமை கால்குலேட் பண்ணிவிட்டு நடுவில் எவ்வளோ நேரம் முழிச்சிருக்குமோ அந்த டைம் மட்டும் தனியாக காட்டுது. ஓவராலாக வந்து இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? நீங்கள் யாராச்சும் வந்து இதே மேக்ஸிமம் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நிறைய பேர் வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு 1 month வரைக்கும் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய லாங் டேர்ம் ரிவ்யூ கூட வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.